அனைவருக்கும் வணக்கம். அந்த மசோதாவுக்கு மட்டும் கையெழுத்து போட்டிருந்தால் தமிழகத்தின் தெருவங்கும் பாலாரும் தேனாரும் ஓடியிருக்கும். இந்த மசோதாவுக்கு மட்டும் கையெழுத்து போட்டிருந்தால் வீட்டுக்கு வீடு 200 ரூபாய் கட்டுக்கள் மழையாக பொழிந்திருக்கும் என்றெல்லாம் தமிழக ஆளுநர் ரவி மீது உடன் பிறப்புகள் குற்றம் சாட்டுவதுண்டு. ஆனால் ஆளுநர் ரவி மிக தெளிவாக செயல்படுகிறார். எந்த மசோதாவெல்லாம் மக்களுக்கு நன்மை பயக்குமோ அதற்கு உடனடியாக ஒப்புதல் கொடுக்கிறார். எந்த மசோதாவெல்லாம் திமுகவினருக்கு நன்மை பயக்குமோ அதற்கெல்லாம் ஒப்புதல் அளிக்காமல் காலம் கடத்துகிறார். இதனால்தான் ஆளுநருக்கும் தமிழக திமுக அரசுக்கும் இடையிலான மோதல் வலுத்து வருகிறது. இந்த நிலையில்தான் இதுல மட்டும் கையெழுத்து போட்டாதீங்கய்யா என ஆளுநர் ரவியை திமுக தரப்பு கஞ்சும் சூழ்நிலை உருவாகி வருகிறது. விஷயம் இதுதான். கடந்த 2010 மே மாதம் 5 இன்டர்நேஷனல் டெண்டர்களை பற்றி ஒரு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடுகிறது மத்திய காங்கிரஸ் அரசு. அந்நேரம் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த திமுக அரசு 2010 May அன்று சென்னையில் மெட்ரோ ரயில் அமைப்பதற்கான டெண்டர் ஒன்றை வெளியிடுகிறது. அந்த டெண்டரில் ஸ்பெயின், அமெரிக்கா, இந்தியா என 3 நிறுவனங்கள் பங்கெடுத்துள்ளன. இதில் ஸ்பெயின் நிறுவனம் குறைவான தொகைக்கு டெண்டர் தர, அதை மீறி அல்ஸ்ட்ரோம் எனும் அமெரிக்க நிறுவனத்திற்கு ஆதாயம் செய்யும் வகையில் டெண்டர் விதிமுறைகளில் மாற்றம் செய்து ஆர்டர் கிடைக்கும்படி செய்யப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் மத்திய அரசு வெளியிட்ட வழிகாட்டும் நடைமுறைகளை வயலேட் செய்து அன்றைய துணை முதல்வராக இருந்த MK Stalin மேற்பார்வையில் தான் நடந்திருக்கிறது. இதற்கு பிரதிபலனாக சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங்கை சேர்ந்த ஷெல் கம்பெனிகளில் இருந்து MK Stalin சம்பந்தப்பட்ட கணக்குகளுக்கு சுமார் 200 கோடி ரூபாய் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை தோண்டி எடுத்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, மெட்ரோ திட்டங்களில் மத்திய அரசும் 15% நிதி பங்குதாரர் என்பதால் CBI தலையிட்டு விசாரணை மேற்கொள்ள வேண்டி தானே புகார்தாரராக இருந்து புகார் அளிக்க உள்ளார். ஆனானப்பட்ட ஜெயலலிதாவே விளக்கண்ணை விட்டு தேடியும் கிடைக்காத விஷயம் அண்ணாமலையால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இங்குதான் ஆளுநரின் பங்கும் அவசியமாகிறது. அதாவது அல்ஸ்ட்ரோம் என்ற கம்பெனியிடமிருந்து MK Stalin 200 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றார் என CBI விசாரணைக்கு அண்ணாமலை கோரினார். CBI அவரிடம், நாங்கள் விசாரணை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு முன் வழக்கு பதிய வேண்டும், MK Stalin ஒரு மாநில முதலமைச்சராக இருப்பதால் அதற்கு ஆளுநர் அனுமதி தர வேண்டும் என்று சொல்வார்கள். அதன்படி அண்ணாமலையும் MK Stalin மீது CBI வழக்கு பதிவு செய்ய அனுமதி அளிக்கும்படி ஆளுநரிடம் மனு அளிப்பார். இப்போது இருக்கும் சூழ்நிலையில் ஆளுநர் ரவி இதற்கு அனுமதி கொடுப்பாரா மாட்டாரா? தயவு செஞ்சு அந்த ஃபைலில் மட்டும் கையெழுத்து போட்டாதீங்கய்யா என ஆளுநரிடம் திமுக தரப்பு கெஞ்சுமா கெஞ்சாதா? நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். காலம் போன காலத்துல ஜெயிலுக்கு போய் கஞ்சி குடிக்கிற அதிர்ஷ்டம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு இருக்கான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.